கரெக்ட் தான், நான் வரைய தான் லாயக் இல்லை. உன் கதை நல்லா வீரமா தானே ஆகுது, அதை வரையற என் கதை மட்டும் ஏன் அப்படிங்குது? இப்படிப்பட்ட வாழ்க்கை வாடுறதுக்கு நாண்டுகிட்டு சாகலாம். வீரமே ஜெயம். வாழவும் தெரியாத சாகவும் தெரியாத கோழை அவன். வானமே அவனை பார்த்து பரிதாபப்பட்டு அழுதது. ஒரு கோழை வீரனான கதைதான் இது. வீரனை கீழே தள்ளினான். கதை சொல்றது நிப்பாட்டியா? என்ன அச்சே கொண்டுடுவானியா? உன்னை கெஞ்சி கேக்குறியா? ப்ளீஸ். வீரனின் வாயை அடித்து கிழித்தான். ரத்தம் வழிந்தது. ஒருவன் வீரனை தடியால் அடித்தான். வீரன் வழியில் துடித்துக் கொண்டிருக்க அயோக்கியன் ஓங்கி நெஞ்சில் மிதித்தான். மீண்டும் மிதித்தான்.
மீண்டும் மிதித்தான். ஆனால் இம்முறை வீரன் அவன் காலை எட்டி பிடித்தான். இடதுபுறம் எடறிவிட்டான். தலைக்கு கட்டை வர இடதுபுறம் சாய்ந்தான். இடதுபுறம் இருந்த மூட்டையை எடுத்து வீசினான். வீரன் குனிந்தான், ஒதுங்கி தடியை பிடித்தான். வீசிய கட்டையை தடியை கொண்டே தடுத்தான். வலதுபுறம் சாய மயிரிழையில் தலை தப்பியது. வலதுபுறம் இருந்த கயிற்றை இழுத்தான். கம்பிகளை தள்ளிவிட்டு வாளியை முன்வீசி வந்தவனை பின்னால் தள்ளி வளையத்தை இழுத்து எதிரில் வந்தவன் மேல் வீசினான். கத்தி கையில் எடுத்துனாயா? யோ, என்ன பண்ணும் சொல்லியா? அந்த கடலோர தென்றல் காற்று வீச வீச வீரனின் விளையாட்டை அவள் வாஞ்சையுடன் ரசித்துக் கொண்டிருந்தாள். எவர் ரசிச்சுட்டு இருந்தா? யோ, கதைக்கு வாயா. யோ, வராயா. யோ, என்ன பண்ணும் சொல்லியா? வீரன் பொறுமை காத்தான். எது? வலதுபுறம் சரிந்து தப்பினான். அடித்து அயோக்கியனின் முகத்தை கிழித்தான். வீரனுக்கு புரிந்தது, தப்பிக்க ஒரே வழி யுத்தம். பின்னிருந்து வீசிய கட்டையை கையால் இடதுகையால் தடுத்தான். மீண்டும் இடதுகையால் தடுத்தான். பின்னால் சாய்ந்தான். கொடியை பிடுங்கி நெஞ்சில் அடித்தான். கொடியால் இடதுபுறம் தடுத்தான். வயிற்றுக்கு வந்த கட்டையை பிடுங்கி பின்னால் வீசினான். யோ, கொஞ்சம் பொறுமையா சொல்லியா? வீரன் தன் இடது தோளில் இருந்த தூசை தட்டினான். கையை நீட்டி விரல்களை மடக்கி பார்த்தான். கீழிருந்த சங்கிலியை அயோக்கியனின் கழுத்தில் சுற்றி இழுத்தான். மீண்டும் சங்கிலியை பிடித்து இழுக்க சொன்னது போல் அயோக்கியனின் முகத்தை கிழித்தான். சாரி சார்.
தம்மை பெருந்துயரிலிருந்து மீட்க வந்த வீரனை கண்டு மக்கள் மகிழ்ந்தனர். எழுதி வச்சுக்கடா, உன் சாவு என் கையில தான். வீரன் மக்களுக்காக தன் உயிரையே விட தயாரானான். சார், உங்க ஆளுங்க லட்சத்துக்கு மன்னிப்பு கேட்டு போலான்னு தான் வந்தேன். சாரி சார். அண்ணா, சாரி சொல்லி ஐயோ, நான் சண்டை போடுறதுக்கு வரல சார். ரெண்டு நிமிஷம் உங்ககிட்ட தனியா பேசணும் சார். டேய் டேய் குணா, எதுக்கும் அவன் கையை கட்டுறா. பேசு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு அடிபட்டுச்சு சார். அதுலேருந்து என் காதில் ஒரு குரல் கேட்டுனே இருக்கு. அவன் என்ன வீரனை வச்சு ஒரு கதை சொல்லுங்கிறான். ஆனால் அவன் சொல்கிறதெல்லாம் அப்படியே நடக்குது சார். அந்த கதையில் நீங்கள் தான் எனக்கு ஏமா. இந்த செருப்பால் அடித்தது, ஜன்னலை கீழே தள்ளினது, கையெழுத்து போட விடாம பண்ணது எல்லாமே அவன் கதையாக சொல்ல சொல்ல அப்படியே நடந்துச்சு சார். நானாலாம் எதுவும் பண்ணல, கதையில் அப்படிக்குது. என்னை பார்த்தா முட்டாப்பாய மாதிரி தெரியுதா? தன்னை பற்றி நன்கு தெரிந்து வைத்திருந்தான் யமன். இப்போ பேசினானா? என்ன சொன்னா சொல்லு. அமைச்சரை முட்டாப்பையன்னு சொல்றான். நான் பேசுகிறேன். வேற என்ன சொன்னா சார்? அமைச்சரை ஏத்துக்கணும், மக்களுக்காக உயிரோட போறேன்னு சொல்றான் சார். நீ சொல்ற மாதிரி ஒருத்த கதை சொல்றானே வச்சுப்போம். பயந்தவன் எப்படி இத்தனை பேரை போட்டு அடிச்ச? ஐயோ, நானும் அடிக்கல சார். அவன் சொல்ல சொல்ல அதை அப்படியே செய்வேன் சார். யமன் வாளை உரையிலிருந்து எடுத்தான். இப்ப கூட பாருங்க சார், அமைச்சர் வாளை உரையிலிருந்து எடுத்தாருன்னு சொல்றான் சார். வாளை கழுத்தை நோக்கி சுழற்றினான். அவர் கழுத்தை நோக்கி சுழற்றினான்னு சொன்னானா நான் குனிஞ்சிக்கினேன். சொல்றான், முன்னாடி பண்ணி சொல்றான், இப்ப பின்னாடி. இப்ப புரியுதா சார்? சொல்ல சொல்ல அதை அப்படியே பண்ணி நான் எஸ்கேப் பண்ணிடலாம் சார். நீங்களே சொல்லுங்க சார், உங்க கழுத்து கத்தி வருதுன்னு சொன்னா நீங்க என்ன சார் பண்ணுவீங்க சார்? விட்டுருங்க சார், பிளீஸ் சார். அடிதடி சண்டைனாலே பயம் சார். சார் என்ன கொன்றாதீங்க சார், பிளீஸ் சார். நீ ஒரு நிமிஷம் வெள்ளர். என்ன என்ன வேணா பண்ணிக்கோ.
ஆனா உண்மையை சொல்லி எங்க மக்களையாவது காப்பாத்தியா? நான் என்ன மயிர்கிட்ட அவங்களை காப்பாத்தனும்? என்னை அடிக்கும் போது சந்தோஷமா வேடிக்கை பார்த்தனுங்க தானே? சாவட்டும். யோ, நீ உண்மையில இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும் நினைச்சு திரும்பி வா, கதையை முடிச்சு வை. அந்த கதையெல்லாம் எப்பவும் முடிஞ்சிருச்சு. இனி ஒருத்தன் வரப்போறதில்ல உங்களை காப்பாத்த. கதை என்ன முடியலடா. வீரமே ஜெயம். கடலுக்கடியில் புழுதியை கிளப்பிக் கொண்டு வந்தது அந்த நங்கூரம்.
டேய் இப்படிங்கடா. சாரி தம்பி, காதை புத்தி நான் கேட்காதுன்னு நினைச்சேன் தம்பி. தண்ணியில மட்டும் தள்ளி விட்டுறது நீந்த தெரியா தம்பி. நீ ஏதோ பேசுறேன்னு தெரியுது, ஆனா என்ன பேசுறேன்னு தெரியல. எனக்கு அவன் பேசுறது மட்டும்தான் கேக்குது. என்ன சொல்றான் உன் குரல்? என்ன அடிக்க சொல்றானா? அடரா அடரா, என்னைய அடிச்சு போடு. ஒருத்தன் உன்னை நம்ப மாட்டான், உன்னை எல்லாரும் பைத்தியம் தான் சொல்லுவான். அவன் என்னடா கதை சொல்றது? நான் அரசியல்வாதிடா, உங்க கதையெல்லாம் எழுதுறவனே நான் தான். நீ தங்குவியாடா இந்த வீட்டுல. இந்த பில்டிங்ல பிரச்சனை இல்லல்ல, அப்ப இன்னைக்கு ஒரு ராத்திரி நீ தங்குடா இங்க. டேய் அவங்க பேசக்கூடாது, வாயடிச்சு உடைங்கடா. டேய் வாங்கடா. வீரன் குனிந்து அடியில் இருந்து தப்பினா. டேய் எதிரிகள் நெருங்கும் வரை காத்திருந்தான். அந்த நொடி வீரன் மாவீரனாய் மாறினான். தன் உயிரையே கொடுத்து மக்களை காப்பாற்றினான். முற்றும்.